ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு, 2 பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 7-8 பூண்டு பல்லு. பூண்டு போட்டதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் நீள்வாக்கில் நறுக்கினது, அது 1 கை கொத்தமல்லி கருவேப்பில, 2 சேர்த்து 1 கை அலசி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கணும். போட்டு 2 வதக்கு வதக்கினதுக்கப்புறம் இந்த வேர்க்கடலையும் போட்டு அதையும் 1-2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு அதை நல்லா ஆற வச்சு மிக்சியில் பேஸ்ட் பண்ணிக்கணும். கடாய் வச்சு 2 ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றி 1 பெரிய வெங்காயம் நீள்வாக்கில் நறுக்கினது, 2 தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை போட்டு 2 நிமிஷம் வதக்கிட்டு 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் போட்டு 2 நிமிஷம் அதையும் வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிளகாத்தூளோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டு இறக்கணும். இந்த கிரேவி இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு, பூரிக்கு ரொம்ப நல்லா இருக்கிற சிம்பிள் கிரேவி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் மை ஸ்கை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.